வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து 7வது நாள், ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க. எங்கூட சேர்ந்து நிறைய பேர் பயணிச்சுட்டு இருக்கீங்க. அப்போ நிறைய பேர், பொன்னரசன், பாலமுருகன், நிறைய பேர் ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க. தொடர்ந்து வீடியோ ஃபாலோ பண்ணி என்கரேஜ் பண்றீங்க. இது உண்மையிலேயே காட் கிஃப்டேடு தானுங்க. நான் வந்து இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, இவ்வளோ பேர் வந்து ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கலைங்க. அது நான் வீடியோ போட ஆரம்பிக்க ஆரம்பிக்க வந்து பாத்தீங்கன்னா, உண்மையிலேயே மனசுக்கு நிறைவா இருக்கு. ஏதோ ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் வந்து செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு சந்தோஷமா இருக்குதுங்க. அப்புறம் இன்னைக்கு வந்து யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது, என்ன மாதிரியான ஒரு விஷயத்த பேசலாம் அப்படின்ட்டு யோசனை பண்ணும்போதுங்க, ஒரு சில ரெண்டு சித்தர்களோட வரிகள் ஞாபகம் வந்துச்சு. அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா, கறந்த பால் மடிப்புகா, ஆச்சுங்களா, கடைந்த வெண்ணெய் மோர் புகா. பாருங்களேன், அந்த காலத்து சித்தர்கள்ங்க, ஆறு நம்மளோட தாத்தா பாட்டி முன்னோர்கள் வந்துங்க எப்படி எல்லாம் யோசிச்சிருக்காங்க பாருங்க. ஒரு தடவை நம்ம பால் கறந்தா மாட்டு மடியில இருந்து அது திருப்பி மடிப்புல சேர்த்த முடியாது, அது திரும்பவும் வேற பால் ஊறி வேற பால் தான் மடியில் இருக்க முடியும். புது கறந்த வீணடிச்ச பாலை மடியில ஏத்தவே முடியாது. அப்போ இவ எவ்வளவு பெரிய முக்கியம் பாருங்க. ஒண்ணு இல்லை, நம்ம தாய் தந்தையர் மூலமா நம்ம பிறப்பெடுத்தோம். ஒருவேளை நம்முடைய தந்தை வந்து நம்மளுக்கு பதில், நம்மளை வந்து ஒரு தேவையில்லாத இந்த சுய இன்பம் பிளஸ் அது மாதிரி வழிகள்ல வீணடிச்சிருந்தாருன்னா, இன்னைக்கு நம்ம பிறந்திருக்கவே மாட்டோம். நம்மளோட அண்ணனோ இல்ல நம்மளோட தம்பியோ தான் பிறந்திருப்பாங்க. பாத்தீங்களா, எவ்வளவு பெரிய முக்கியமான சக்தி, எவ்வளவு எவ்வளவு போற்றி பாதுகாக்கப்பட வேண்டிய சக்தி. அந்த காலத்துல ஏன் குருகுலம் அப்படிங்கறது ஒண்ணு வச்சு உலக நடப்புல இருந்து பிரிச்சு, அது ஒரு கட்டுப்பாடா 25 வயசு வரைக்கும் பிரம்மச்சரியத்தை உடம்போட ஒட்ட வச்சு நல்ல ஒரு முறையில வளர்த்தி, வேற என்னமே கத்துக்க வேண்டியது இல்லைங்க, தானாவே எல்லாமே கத்துக்கிறதுக்கான ஸ்ட்ரென்த் வந்துடும். இந்த விவேகானந்தர் சொன்னாருங்க, 12 வருஷம், விவேகானந்தர் சொன்னார் இல்லைங்க, 12 வருஷமா அவர் வந்து அந்த சாஸ்டிட்டி நம்ம செலிபஸில் இருக்கிறது இருந்ததுனால, அவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு புக் எடுத்தாருன்னா படிக்க கூட மாட்டாருங்களாமா, டக்கு 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 டக்குன்னு திருப்பிட்டு எடுத்து வச்சிருவாருங்களாமா, அத்தனை மனப்பாடம் ஆயிரும். அதுல எந்த பேஜ் எது கேட்டாலும் அவர் சொல்லுவாருங்களாமா, பாத்தீங்களா, அது எப்பேற்பட்ட சக்திங்க. இதெல்லாம் சின்ன விஷயமே இல்லைங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்த சயின்ஸ் கிரியேட் பண்ணிருக்காங்க இல்லைங்களா, அதெல்லாம் அவங்களுக்கு எல்லாம் ஒன்னும் அதை பத்தி பேசுறதுக்கே ஒண்ணும் இல்லைங்க. பாருங்க, அமெரிக்காவை எதுக்கு எடுத்தாலும் உதாரணம் காட்டிட்டு, கொரோனால பாருங்க விட்டு தூக்குது, 2 லட்சம் பேருக்கு மேல பாதிச்சுட்டாங்க, இன்னைக்கு 5000 பேருக்கு மேல இறந்துட்டாங்க இன்றைய தேதியில. அது என்ன சயின்ஸுங்க, என்னங்க சயின்ஸ் சொல்லுங்க பாக்கலாம். இது இல்லை, எல்லாமே வந்து நம்மளுடைய மூலத்துல நம்முடைய முன்னோர்கள் சொல்லிட்டு வந்ததுல இருக்கிற உண்மையும் தெளிவும் யாருக்கிட்டயுமே இல்லைங்க. இப்ப பாருங்க, அது இன்னும் கொஞ்சம் யோசனை பண்ணிட்டு போகும்போது, இந்த அந்த காலத்துல ஐயர்களோட வாழ்க்கை முறைகள் பாத்தீங்களா, நான் வந்து ஐயர் கிடையாதுங்க, பட் வந்து பிராமணர் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களோட வாழ்க்கை முறை பாருங்க, இந்த கொரோனா தொற்றுல இருந்து தப்பிக்கிறதுக்கு தகுந்த மாதிரியே இருக்கும். யோசனை பண்ணி பார்க்கும்போதுங்க, பாத்தீங்கன்னா அந்த யாரும் தொட்டு வாங்குறது இல்லை, ஆச்சுங்களா, உள்ள கூப்பிடுறது இல்லை வெளியே ஆளுகளை. பிளஸ் வந்து இப்போ கொரோனா வாழ்க்கை முறையில் நம்ம என்ன ஃபாலோ பண்றோமோ அதை தான் அவங்க காலங்காலமாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஃபாலோ பண்றது நியாயம் அப்படிங்கிறது அரசாங்கம் ஒத்துக்குது, உலகமும் ஒத்துக்குது, எல்லாரும் தனிமை சரியில்லை, அதைத்தானே அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு வழிமுறைக்காக பண்ணிட்டு இருக்கிறத குறை சொல்லி குறை சொல்லியே நம்ம நாடு இந்த மாதிரி ஆயிருக்குது. நம்ம கிட்ட இருக்கிற சக்தி நம்ம உணரணும், நம்ம கிட்ட இருக்கிற சக்தி வீணடிச்சிடக்கூடாது. வீணடிக்கிறோம்னு யோசிக்கிறோம் அப்படின்னா, யோசிச்சு பாருங்க, இப்போ ஒரு நோய் நொடி வருது உலகம் பூரா, ஒரு 10 லட்சம் பேர் இறக்குறாங்க அப்படின்னு வைங்களேன், இந்த 10 லட்சம் பேர் இறக்குறதுக்கே அவ்வளோ பெரிய இஷ்யூ இப்போ உலகம் பூரா ஆயிட்டு இருக்கு. நம்ம ஒரே ஒரு முறை, ஒரே ஒரு சொட்டு உயிரணு வீணடிச்சோம்னா, அதுல பல கோடிக்கணக்கான மனிதர்களை நம்ம கொல்றோம் ஆச்சுங்களா. ஆண்டவ அளவுக்கு மீறி கொடுத்துருக்குறானுங்க ஆச்சுங்களா. நம்ம வந்து கோடிக்கணக்கான உயிர்களை கொல்லணுமா, இல்ல நமக்குள்ளேயே வச்சு அதை வந்து மேலும் மேலும் வலிமைப்படுத்திக்கணுமான்ட்டு நம்ம தான் யோசிக்கணும். அந்த காலத்துல வந்துங்க, குரு வந்து வித்தை கத்துக் கொடுக்கிறவரு அப்படின்னு சொல்லுவாங்க. வித்தை கத்துக் கொடுக்கிறவருன்னு யோசிச்சு பாருங்க, தமிழ் வந்து தேவ மொழிங்க, வித்து பிளஸ் ஐ வித்தை ஆச்சுங்களா.
வித்து வந்து வித்தை கத்துக் கொடுக்கிறவர் தான் குரு. ஓகேங்களா, பாத்துக்கங்களேன், அவருடைய வித்து வீணடிக்காம சேஸ்டிட்டியில இருந்தாருன்னா, செலிபஸியில இருந்து அவருக்கு கிடைச்ச அந்த வலிமையை வந்து வேற வேற வேலைகள்ல மாணவர்களை டைவெர்ட் பண்ணி பண்ணி விட்டு அந்த மாணவர்கள் அந்த வேலைகள்ல எக்ஸ்பர்ட் ஆவாங்க. ஆனா அந்த வேலைகள்ல எக்ஸ்பர்ட் ஆகிறதுக்கு துணையா இருந்தது எது? அந்த வித்து. ஆச்சுங்களா, வித்தை வேஸ்ட் பண்ணாம வச்சிருந்தது. அந்த வித்தை வேஸ்ட் பண்ணாம வச்சிருந்ததுனாலதான் வித்தையா மாறிச்சு. வித்தை வேஸ்ட் பண்ணாம கண்ட்ரோலா வச்சிருக்கிறது அவன் பெரிய வித்தக்காரன்டா. அப்படின்னா பெருசா வித்தைன்னா கம்பு சுத்துறது இல்லைங்க, வித்தை காப்பாத்தி வச்சிருக்கிறவன் தான் வித்தக்காரன். ஆச்சுங்களா, ஸோ இதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம முன்னோர்கள் சொன்ன விஷயங்களை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணணுங்கிறது இல்லைங்க, சும்மா இருக்கணும். நம்ம பாருங்க, ஒரு நண்பர் வந்து இப்ப கமெண்ட்ஸ்ல கேக்குறாங்க, வயிறு வந்து வலிக்குது வித்து காப்பாத்தி வைக்கும்போது. ஏன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு நம்ம பாதை காட்டல. ஆச்சுங்களா, இப்போ ஒரு தண்ணி டியூப்ல தண்ணி வருது, அது வந்து நம்ம ஒரு இடத்துல தேக்கி வைக்கிறோம் அப்படின்னா, அது தேக்கி வைக்கும் போது என்ன ஆகுது, அதுக்கு ஒரு பாதை தேவை. ஆச்சுங்களா, அதுக்கு என்ன பண்ணணும், பாதை வந்து நம்ம புதுசாக உருவாக்கி கொடுக்க வேண்டியது இல்லைங்க. அது நம்ம அமைதியா இருந்தா, அந்த ஒரு சில வலிகளையும் பெயின்களையும் கொஞ்சம் தாங்கி இருந்தா, உணவு சாப்பிட்றத விட்டுரும். ஆச்சுங்களா, இதுல நம்ம சைடு எஃபெக்ட் வருதுங்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா, உணவு எடுத்துக்கொள்வதை ஒரு நாள் ரெண்டு நாள் விரதம் பூண்டு விட்டுட்டோம் அப்படின்னா, அந்த உடம்பே அதுக்கான பாதையை உருவாக்கி நம்மளை வந்து சீர் பண்ணிடும். இதுல வந்து நிறைய முறைகள் இருக்கு. காயக்கல்ப முறைன்னு ஒண்ணு இருக்கு, அப்புறம் வேதாத்ரி மகரிஷியில் நாங்க அதெல்லாம் படிச்சிருக்கிறாங்க. அது அது ஒரு நாள் கிளாஸ், ஒரே ஒரு நாள் கிளாஸ். நாம போயிட்டு பேசிக்கா வந்து எப்படி வித்து சக்தியை வந்து வீணாகாம தடுக்கிறது அப்படின்ட்டு, இது சம்மந்தமா நான் தனி வீடியோ போடுறேனுங்க. தனி வீடியோ வந்து எப்படி பண்றது, காயக்கல்ப பயிற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அது பத்தி ஒரு சிறிய விளக்கம் கொடுத்துட்டு, அது வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு வீடியோலயே விளக்குறேன். ஓகேங்களா, நேர்ல வந்தும் அதைத்தான் விளக்குவாங்க ஆசிரியர்கள். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த காலத்தின் கட்டாயம். ஆச்சுங்களா, நம்ம வந்து மக்கள் வந்து தெரிஞ்சுக்கணும், வித்து சக்தியை வந்து வீணடிக்கவே கூடாது. இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிறத வந்து பாத்தீங்க அப்படின்னா, சித்தர்களுடைய பூரண அருளுக்கறனால தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் உங்களுக்கு காயக்கல்ப பயிற்சி எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களோட, அதாவது நான் பேசிக்ஸ் சொல்லி கொடுத்துட்றேனுங்க. ஆச்சுங்களா, அந்த பேசிக்ஸை வச்சுட்டு நீங்க கிளாஸுக்கு போக முடிஞ்ச போய் அட்டன் பண்ணிக்கங்க. இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் கிடையாது, கிளாஸுக்கு எதுக்கும். பட் வந்து அது வந்து தேவை, சிலருக்கு தேவைப்படலாம். ஆச்சுங்களா, அந்த சிலர் வந்து தேவைப்படுறவங்க வந்து தயவு செஞ்சு வந்து இந்த பயிற்சியும் கலந்துக்கல. அதுக்கு தனி நான் வீடியோ உங்களுக்கு போட்டு தரேன். அப்புறம் இன்னொரு நண்பர் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இமெயில் அனுப்பியிருந்தாங்க, சுய இன்பத்தினால அவர் வாழ்க்கை எவ்வளவு தூரம் கஷ்டமாயிருச்சு, எவ்வளவு தூரம் வாழ்க்கையில் அச்சீவ் பண்ண முடியாம போயிடுச்சு அப்படின்ட்டு, அதுல இருந்து எப்படி வெளியில வர்றது அப்படின்ட்டு நம்ம கிட்ட கேட்டிருந்தாருங்க. அது ரொம்ப பெரிய டாபிக்ங்க. அது ஏன்னா, அது இந்த சுய இன்பம்ங்கிறது ஒரு பெரிய கொடூரன், அரக்கன். அதுல இருந்து வெளியில கொண்டு வர்றதுக்கு வந்து ரொம்பவே மெனக்கெட வேண்டி இருக்கும். அதுக்கு வந்து நான் கொஞ்சம் பெரிய வீடியோவே மேக்சிமம் அடுத்த இன்னைக்கே போடுறதுக்கு ட்ரை பண்றேன், பார்க்கலாங்க. இப்போ வந்து நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. தயவு செஞ்சு கமெண்ட்ஸ்ல வந்து எத்தனாவது நாள் நீங்க அப்டேட் பண்ணிட்டு வரும்போது அடுத்தவங்க பார்க்குறவங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் கிடைக்கும். அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம வீடியோல வந்து முழுக்க முழுக்க வந்து நம்மளோட நன்மைக்காக. சரிங்களா, நம்ம இதனால எனக்கு எந்த ஒரு இதுவும், அதாவது எந்த ஒரு பெனிஃபிட்டுக்காக இதெல்லாம் நம்ம போடுறது கிடையாதுங்க. ஒவ்வொருத்தரும் வந்து தன்னுடைய சக்தியை உணரணும் அப்படிங்கறக்காக தான் போடுறோம். அதனால வந்து தயவு செஞ்சு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது உங்க நண்பர்கள் நல்லா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா, தயவு செஞ்சு நண்பருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி உங்களுடைய உறவினர்களுக்கு, பெண்கள் கூட இதுல வந்து நிறைய விஷயங்கள் வந்து நான் வந்து அதனாலதான் வந்து வித்துன்னு பொதுவா சொல்றேன். ஆச்சுங்களா, பெண்களுக்கும் அந்த சக்தி கிடைக்குதுங்க. ஆச்சுங்களா, அந்த சக்தி இருக்கு. ஸோ தயவு செஞ்சு வந்து அவங்களுமே வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணா ரொம்பவே நல்லது. ஒரு 48 நாள் எடுக்கும்போது அவங்களே வந்து அந்த கருமுட்டைக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் கிடையாதுங்க. ஆச்சுங்களா, இது வந்து உயிர் சக்தி. உயிர் சக்தியில எனர்ஜி இருக்கு இல்லைங்களா, அந்த எனர்ஜி உயிரணுக்கள் தான் இல்லை, ஆனா சேம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி அவங்களுக்கும் தான் வேஸ்ட் ஆகும். ஓகேங்களா, அதனால அந்த எனர்ஜியை வந்து கீப் அப் பண்ணிக்கிறதுக்கு அவங்களுக்கு இது தேவைப்படும். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, நல்லதுன்னு நினைப்போம்.
எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆச்சுங்களா. நம்மளே நம்ம உணராம இருக்கு, நம்மளே நம்ம உணரணும் அப்படின்னு நம்ம கிட்ட வித்து சக்தி வேணுங்க ஆச்சுங்களா. நம்ம கிட்ட இருக்கிறத நம்ம இழந்ததுக்கு அப்புறம் எங்க உணர்றது ஆச்சுங்களா. பாக்கெட்ல 10 ரூபாய் இருக்குது உணரணும் அப்படின்னா 10 ரூபாய் உணரலாம் ஆச்சுங்களா. ஒண்ணுமே இல்லாத பாக்கெட்ல என்னத்த உணர்றது, உன்னையே நீ உணர்வாய்ன்னு எல்லாம் சொல்றாங்க இல்லைங்களா. உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் நல்லா அந்த காலத்துல இருந்து பாடுறாங்க. நம்மளை நம்ம அறியறதுக்கு நம்ம கிட்ட ஏதாச்சும் இருந்தா தான் அறிய முடியுங்க. அதுக்கான வழியத்தை இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிறேன். தயவு செஞ்சு வந்து உங்களுடைய பொக்கிஷத்தை உங்களுடைய சொத்தை உங்களுக்குள்ளேயே நீங்க வச்சுக்கோங்க. இப்போதைக்கு வீணடிக்க வேண்டிய காலம் கிடையாது இது. புயல் வெள்ளம் பாஞ்சிட்டு இருக்கிற நேரத்துல இல்ல சுத்தமா வந்து தண்ணியே இல்லாத பாலைவன காடுகள்ல மரங்கள் வித்தை காப்பாற்றும், அதிக காய்கனிகளை கொடுக்காது, தன்னைத்தானே காத்து கொள்ளும். இப்ப இருக்கிற ஊழிக் காலத்துல கலி காலத்துல தேவையெல்லாம் வீணடிக்கிறவங்களுக்கெல்லாம் வாழ்க்கையே இல்லை ஆச்சுங்களா. தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். 7வது நாள் தொடர்ந்து பயணிக்கலாங்க.